Hello friends, welcome to Pasam Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரெட் வெச்சு ஒரு தோசை தான் friends பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற bell icon-அ click பண்ணுங்க. பிரெட்டை வச்சு தாங்க ஃப்ரெண்ட்ஸ் தோசை செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். இப்போ அதை மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு நம்ம அதை வந்து பொடி பண்ணிக்கலாங்க. பாருங்க பிரெட்டை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிற பிரெட்டை இதில் உள்ள சேர்த்துக்கிறேன். அரை கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. 4 ஸ்பூன் வெள்ளை ரவை எடுத்துருக்கிறேங்க. அரிசி மாவு 4 ஸ்பூனுங்க. உப்பு வந்து தேவையான அளவு. வெங்காயம் நான் 2 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் உள்ள சேர்த்துக்கிறேன். தக்காளி ஒன்று சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. மல்லித்தலை தேவையான அளவு. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் முதல் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இது கூட வேணால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. நம்மளோட ஈஸியான பிரெட் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.